ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று நம்ம இன்னைக்கு எதாவது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நீ விடையகாலம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. நடிகர் பாண்டு, அவர் வந்து என்ன தான் நகைச்சுவை கலைஞர் விவேக் சார் மாதிரி நல்லா கொஞ்சம் எல்லா படத்தையும் நடிச்சிருக்காரு. அஜித் சார் படத்தில், விஜய் சார் படத்தில் எல்லா படத்தையும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் உயிரிழந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொரோனாவோட தாக்கம் வந்து நாளுக்குன்னு அதிகரித்து இருக்கு. இறக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்ட அடுக்கிச்சு அடுக்கங்களை சிரித்து வச்சு பார்க்க வந்து இறந்து போகிறாங்க. எஸ்பி சுப்பிரமணிய அவர்லேருந்து இப்போ இன்றைக்கி இருந்த பாண்டு வரைக்கும் எல்லாம் நல்ல பிரபலமானவங்க இறந்து போகிறாங்க. இது வந்து 2020மே 2021 எல்லாம் பயத்தில் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் நடக்க விஷயத்துலாம் பார்த்தோன்னா எல்லாம் பயமாக இருக்குது. உலகமே எப்படியோ மாறிட்டுருக்கு. என்ன தான் மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் எப்படியோ ஒரு இருட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. என்ன பண்ணு தெரியலன்னா, விடையாளமே பாண்டு வந்திருக்காரு. அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பிடிக்கும், ஒவ்வொரு பூக்களுக்கும் பாட்டு பிடிச்சிருப்பாங்க. அந்த அவர் பேர் பார்த்தீங்கன்னா கோமகன். அவர் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் கொரோனாவில் இறந்து போகிறாங்க. என்ன தெரியல. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸ் டுடே பார்த்தீங்கன்னா அவங்களோட இது இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் விஜயராகவன். அவர் அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட 3 அலை வரப்போகுது. எப்போ வரும்னு தெரியல, ஆனால் இந்த கன்ஃபார்ம் வரும்னு சொல்கிறாரு. அது அவரும் கொண்டு தூக்கப்பட்டிருக்காரு. என்ன, ஏன்னா 2 அலையும் தாங்க முடியல அவங்களால. அவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்க. அவ்வளோ மக்கள் ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக பாதிச்சுப்படுறாங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 மணி நேரத்தில் 4.12 லட்சம் பேர் ஃப்ரெஷ்ஷாக அட்மிட் ஆகாங்க. ஃப்ரெஷ்ஷாக 3 லட்சம் வந்து ஒவ்வொரு நாளையும் லட்சக்கணக்காக அட்மிட் தான். அது இன்றைக்கி இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே இறந்துருக்காங்க. என்ன மட்டுமே 4000 சம்திங், 3000 கூட்டிகிட்டே போகுது. மற்ற நாட்டில் நிறைய எவ்வளோ மெடிக்கல் உதவி பண்ண முடியுமோ மற்ற எல்லா நாளும் பண்ணுறாங்க. அமெரிக்கா பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளாலும் கட்டுப்படுத்த முடியல. அது ஒவ்வொரு நாளும் வீரியம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகுது. ஒவ்வொரு இடத்துக்கு இந்த ஒன்றா இப்போ இப்போ கர்நாடகா பற்றி அங்கே தனியாக கொரோனா இருக்குங்க. கேரளாவில் அங்கே தனியாக மாறுபட்டு போயிருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றும் மாறுபட்டு போது எதுவும் வீரியம் குறைய முடியும். ஒரு நாள் குறையுதுன்னா அடுத்த நாள் எவ்வளோ குறைஞ்சோ அப்புறம் டபுள் மடங்காக கொடுதுன்னு சொல்லுறாங்க டாக்டர்ஸ்லாம். இப்போ என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதம்னா கொரோனாவோட வீரியம் கூடுனது. இப்போ அதே மாதிரி தான் இருந்தும் டபுள் மடங்கு கூடுது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்காக வருது. ஏன்னா அமெரிக்காவில் கொண்ட மாதிரி நம்மளுக்கு வருது. அமெரிக்காவில் லட்சக்கணக்காக கொண்ட மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. 200 கிலோமீட்டர்லாம் ஃபஸ்ட்டு வெறும் 3 டிஜிட்டில் இருந்தாங்க. 100, 142 இப்படி இருந்தவங்க இப்போ 1000, 1000, 2000, 3000, 4000 ஆகி இப்போ 4000 சம்திங் போயிட்டுருக்கு. போவேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 20 பேர் 30 இந்த சமையலில் இறந்துருக்காங்க. ஆக்சிஜன் காரணமாக இறக்காமல் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆக்சிஜன் தேவையானால எல்லாம் வெண்டிலேட்டர் எல்லாம் வந்த பிறகும் கொரோனாவோட தாக்கம்னு ஈவன் பழைய கொரோனா வைரஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மக்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவு இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அவங்க கொரோனா பாதித்தா கொஞ்ச நாளே இறந்து போயிருந்தாங்க. ஏன்னா மூச்சுக்குள்ளே அடைக்கி அவங்களால சமாளிக்க முடியல. மூச்சு விட முடியாமல் கொஞ்ச நாளே இறந்து போயிருந்தாங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு மொத்தமாக குறைஞ்சிருந்தான். கொரோனா ஒரு மேலே வந்ததுன்னா அவருக்கு உடலை தவிர உடம்பு வேறு எதுவுமே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ உலுக்கி எடுக்கு வீரியம் கொரோனாவோட வீரியம்னு பயங்கரமாக கூட்டிட்டு வருது. இவர் நேற்று பேட்டு கொடுத்துருப்பா கன்ஃபார்மாக கொரோனாவோட தேர்ட் வேவ் செகண்ட் வேவ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேர்ட் வேவ் வந்தால் பயங்கரமாக போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மக்கள் ஏற்கனவே கொஞ்சம் பேனிக்காக இருக்காங்க, பயங்கர பேனிக்காகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பண்ண தெரியலனா கன்ஃபார்மாக பழைய மாதிரி ஊரடங்கு போட்டால் தான் முடியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் 6 மந்த் லாக்டவுன் போட்டாங்க, அதுமாதிரி போட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா உயிரினங்க கொரோனா வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு பசியால் உயிரிழந்துடக்கூடாது. விவசாயிகள் என்ன டேக்ஸி ஓட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தன் கிடச்சி தான் ஒருத்தனோட லைஃபாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் ஆட்டோமேட்டிக் வந்துடல. எங்களை ஒரு கண்ணப்படி வந்துடும். 10 வருஷம் வந்தால் கூட போதும் அவங்களுக்கு. மற்ற என்ன மாதம் 1000 ரூபா கொடுத்தனா அந்த 10 வருஷம் எவ்வளோ கொடுக்காதுன்னு தெரியல. எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதுக்கேற்ற கடையில் துறக்கடை. இப்போ இன்றைக்கி ஊரடங்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா விடையெல்லாம் 4:00 to 12:00 வர அவ்வளோக்குள்ள கடை லிமிட் ஆகிடும். மற்ற மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் ஃபுல் டே இருந்துக்கலாம். மற்ற கடையில் இவ்வளோ லிமிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போதுமானால் இருக்காது. மருத்துவ நிபுணர் என்ன சொல்லுவாங்க, இது இந்த ஊரடங்கு போதாது, இது கட்டுப்படுத்துக்கு இது மேலே வேணும். ஏன்னா தேடவே வரப்போன்னு சொன்னேன். இந்த அடுத்த மே 7 பிறகு தேடவேட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இது கண்ட்ரோலில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா பார்த்திங்கன்னா 1000 இப்போ லட்சக்கணக்காக ஸ்ப்ரெட் ஆனது. ஒவ்வொரு நாளைக்குமே லட்சக்கணக்காக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இறந்தவங்க எனக்கு கூட்டிகிட்டே போவாங்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் செகண்டுக்குடைய இப்போ கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சாங்களா, அது போதும். அது நல்லா செயல்பட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ தேடுவதுக்கு அதுக்கேற்ற நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் பவர் பண்ண தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆகுன்னு தெரியல. ஏன்னா
தமிழ் இப்போ ஃபஸ்ட் இயர் லாக்டவுன் போட்டிருக்கேன், கேரளாவில் ஏன்னா 1 வீக் லாக்டவுன் போட்டாங்க, இப்போ மறுபடி 16 டேஸில் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், 2 வீக் போடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பழைய மாதிரி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தேடவனு வந்தால் நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு 1000 கணக்கு வந்து எத்தனை வீட்டில் அவங்களோட சொந்தங்கள், அப்பா அம்மா தம்பி யாரெல்லாம் இறந்து எத்தனை தவிச்சிருப்பாங்க. என்னன்னு தெரியல, இயற்கையை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டுதுன்னு சொல்லணும், ஏன்னா நம்ம எவ்வளோ அசுத்தப்படுத்தணும். இப்போ அதுக்கு வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்தி, ஏன்னா மக்களை பாதி மக்கள் இல்லாமல் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேறு தேடவனும் வந்தால் எவ்வளோ கட்டுப்படுது, ஏன்னா வீட்டுக்குள்ளே மாசுபட்டு இருக்கு சொல்லுங்க. ஏன்னா வெளியே போய்ட்டா, ஒருத்தர் வெளியே போய்ட்டு வந்தாலும் அவங்க மேலே கொரோனா வைரஸ் வர்றாங்கன்னா 100% இருக்குது. வீட்டுக்குள்ளே மாசுபட்டு இருக்காங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம யாருக்கு வீட்டுக்குள்ளே மாசுபட்டு மாஸ்க் போட்டனாலே அது நுரையீரல் பாதிக்குங்க, ஏன்னா நம்ம சுவாசிச்ச காய்ச்சல் மறுபடியும் சுவாசிங்க, அதனால் ப்ராப்ளம் வரும், கன்ஃபார்ம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, மாஸ்க் போடலைன்னா அப்போ நம்ம கிட்டன்னு பேசுகிறாங்கன்னா அவங்களோட காற்று நம்ம பிள்ளைகள் அவங்க தும்பினாலும் எதாச்சுன்னா அவங்களோட காற்று இல்லை அவங்களோட எச்சி தான் நம்மளால் படும். அதனால் கொரோனா சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடும், வீட்டுக்கு வந்தால் ஒரு வீட்டுக்கு மட்டும் வராது, வீட்டுக்குன்னா பக்கத்தில் உள்ளவங்க எல்லா வீட்டுக்கும் பரவும். அதனால் வீட்டுக்குள்ளே மாஸ்க் போடணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே மாஸ்க் போடக்கூடாதுன்னு தவிர்த்திங்கன்னா வெளியே போக தேவை, வெளியே போனால் தான் நம்மளுக்கு அன்னன்னைக்குள்ளே ஓடும், அன்னைக்குள்ளே சாப்பாடு அண்ணன் அன்னைக்கு ஓடும், தேடவே வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி விடையாளமும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 3 லட்சம் இருந்தது, இன்றைக்கி மட்டும் 4 லட்சம் கூட, 1.5 லட்சம் கூட்டிருக்கு. டெத்து பார்த்தீங்கன்னா கூட 1000 டெத்து கொடுக்குது, 100,000 டெத்து ப்ளஸ் கூடுருக்கு. எதாச்சும் பார்க்கும் தேடு கன்ஃபார்ம் வரணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் நிபுணம் சொல்லும்போது சும்மாலும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ கணிப்பு வச்சு வார்னிங் கொடுக்காங்க. நம்ம அதுக்கிட்ட நடந்துக்கணும், நம்ம சரி இன்னும் அசால்ட்டாக, ஏன்னா இவ்வளோ இறந்து போன பிறகு இன்னும் கொரோனா வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பாதி இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நான் நடிகை யார் காசு கொடுத்து இறக்க போகிறாங்க அப்படிலாம் கிடையாது, நடிகர்களே இவ்வளோ இறந்து போயிட்டாங்க. என்ன சொல்லுது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் சேஃப் ஆகிறாங்க. இப்போ பழைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் அவங்களாம் பெரிய விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ யூடியூப் சேனல் என்ன ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் இறந்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய அனுதாபத்தை சொல்லணும் சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ இன்றைக்கி யாரெல்லாம் இதை பற்றி தேடி கொரோனா வரும், இதை பற்றி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி கேள்வி கமெண்ட்டில் பண்ணுங்கள். மீண்டும் நான் நல்லபடியாக நாளைக்கு பார்ப்போம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்.